மக்களுக்கு இவருடைய பெயரை கேட்டாலே ரொம்ப கடுப்பாகிடுவாங்க இந்து மத வரியை கிறிஸ்தவ மதத்தின் மீது திருப்புவதற்காக அனைவருக்கும் கிறிஸ்தவ பெயர்களை சூட்டி மகிழ்கிறார் அந்த வகையிலே வந்து முதலாவதாக சீமான் அவர்களை வந்து சைமன் என்று பெயர் சூட்டி உள்ளார் சீமானுக்கு சைமன் என்ற பெயரையும் மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு வந்து டேனியல் காந்தி என்றும் அடுத்ததாக மூன்றாவதாக இவர் பெயர் சூட்டி மகிழ்வது விஜய் அவை அவர்களை ஜோசப் விஜய் என்றும் பெயர் சூட்டியிருக்கிறார் இப்படியாக தனது ஹிந்து மத வரியை திணிப்பதும் தமிழகத்தில் இடக்கு கருத்துக்களை பரப்பி அந்த மக்களை சூடேற்றி கோபப்பட வைத்து மத கலவரத்தை தூண்டுவதே இவர்களுடைய இருக்கின்றது அதைவிட கன்னட வரியர்களால் இப்போதெல்லாம் தமிழ் திரைப்படம் தமிழ் நடிகருடைய உண்மையான தமிழ் நடிகருடைய திரைப்படங்கள் வெளியாகிறதோ சமீபத்திலே பகுவாலி திரைப்படம் வெளிவந்த பொழுது அதன் நடிகர் தமிழ் உணர்வாளர் திரு சத்யராஜ் அவர்களுடைய ப படத்தை தடை செய்தார்கள் அங்கே தடை செய்து கன்னட நகரவரியர்களால் தடை செய்யப்பட்டது இப்போது தமிழ் உணர்வாளராக தமிழ் நடிகரான விஜயனுடைய இந்த படத்தை த தமிழன் என்ற அதை தாங்க முடியாமல் தடை செய்திருக்கிறார்கள் இப்படியாக தமிழர்களுக்கு எந்தெந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது வாயை மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த பாபாக்கள் அதாவது கன்னல நடிகன ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டை துடிக்கிறார் அப்படியாக துடிப்பவர் வந்து ஒரு இந்த சின்ன பிரச்சனையை கூட குரல் கொடுக்காமல் வாய்மூடி இருப்பவர் நாளைக்கு என்னத்தை செய்ய போகிறார் ஆகவே தமிழ்நாட்டு இளைஞர்களை விழித்த இவருடைய படங்களை நாங்கள் பார்க்குற போது பாபாவிலே வந்து அந்த இலிமினாட்டி சிம்பிள் அந்த மூன்று விரலை மடக்கி அந்த சாத்தானிக் சிம்பிளை பழக்குகிறார் அதே நேரம் தமிழ் மா ஆண்கள் எப்படி வகை வகையாக சிகரெட் அடிப்பது ஸ்டைல் சைராக குடிப்பது என்பதை குடியை திரை மூலம் குடிக்கு விளம்பரம் கொடுத்ததும் இந்த மனிதர் தான் இதன் மூலம்தான் தமிழக ஆண்கள் குடிக்கவும் சிகரெட் அடிக்கவும் பழகினார்கள் ஆகவே இப்படிப்பட்ட அந்த புல்லுருவிகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ளுங்கள் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடாத இனியாவது சினிமாக்காரர்களை மேட்டு மாநிலக்காரர்களை நீங்கள் முதலமைச்சர் ஆக்காமல் உண்மையான தமிழர்களை நீங்கள் இனங்கண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் நன்றி